ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழக அரசின் முக்கிய அறிவிப்புன்னு சொல்லிட்டு மூன்று முக்கியமான அறிவிப்புகள் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா ரேஷன் கடைகளில் மீண்டும் நிவாரணம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா மின் கட்டணம் செலுத்த கால அவகாசம் நீட்டிப்பு. மூணாவது பார்த்திங்கன்னா 10வது வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை பற்றிய தகவல் கொடுத்துருக்காரு. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் என்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஜூனியர் இலவச ரேஷன் அரிசின்னு சொல்லிட்டு முதல்ல அறிவிச்சிருக்காங்க. ரேஷன் கடையில் மீண்டும் இலவச பொருட்கள் வழங்க திட்டமிட்டிருக்காங்க. ரேஷன் கடையில் அனைத்து அரிசி கார்டுகளுக்கும் ஜூன் மாதமும் இலவசமாக அரிசி, சர்க்கரை, பருப்பு, சமையல் எண்ணெய் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் நேற்று அறிவிச்சிருந்தாங்க. கொரோனா பரவலை தடுக்கும் என முதல்வர் இபிஎஸ் அண்ட் தெரிவித்துள்ளா சொல்லியிருக்காங்க. சென்னையில் நோய் பரவலை கட்டுப்படுத்த ஏற்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் முதல்வர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அதன்படி வீடியோ வாயிலாக முதல்வர் கூறியது, சென்னை கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு மண்டல வாரியாக நோய் தடுப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மாநகராட்சியில் தலைமையிடத்தில் மக்கள் பிரச்சினையை அறிந்து கொள்ள கட்டுப்பாட்டு அறை துவங்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காரு. குறுகலான தெருவில் அதிக மக்கள் வசிப்பதாலே நோய் வேகமாக பரவ காரணமாக இருக்கிறது. இதனால் ஒருவரிடம் இருந்து மற்றொருக்கு எளிதாக நோய் பரவுகிறது. சென்னையில் மட்டுமே 4000 படுக்கைகள் வசதியுடைய மருத்துவமனை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என தெரிவிச்சிருக்காங்க. நோயை கட்டுப்படுத்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்க ஜிங்க், விட்டமின் மாத்திரைகள், கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் வழங்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. மாநிலம் முழுவதும் உள்ள 50 பரிசோதனை மையங்களில் தினமும் 12000 பேருக்கு பரிசோதனை நடத்தப்படுகிறது. 12000க்கு மேல் பரிசோதனை நடத்தப்படுகிறான்னு சொல்லியிருக்காங்க. நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது, மக்கள் அச்சப்பட தேவையில்லை, சில தொழிலுக்கான கட்டுப்பாடுகள் தளர்க்கப்படுகின்றன என சொல்லியிருக்காரு. வெளி மாநில தொழிலாளர்கள் விருப்பம் இருந்தால் இங்கேயே இருக்கலாம், இல்லை சொந்த ஊருக்கு செல்ல விரும்பினால் தகுந்த ஏற்பாடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 50,000 வெளி மாநில தொழிலாளர்கள் உள்ளனர். எந்த மாநிலத்தில் எந்த தேதிக்கு ரயில் இயக்கப்படும் என்ற விவரங்கள் அறிவிக்கப்படும். அவரை யாரும் வெளியில் வர வேண்டியதில்லை. அனைவரையும் ஒரே நாளில் அழைத்து செல்ல முடியாது. ஒரு மாதத்தில் படிப்படியாக சொந்த மாநிலங்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என நேற்று முதல்வர் அறிவிச்சிருந்தார். மக்களுக்கு தேவையான வசதிகளை அரசு செய்து கொடுத்து வருகிறது. பொதுமக்கள் வெளியில் செல்லும் போது கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். பொருட்கள் வாங்கும்போது சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். இவற்றை பின்பற்றினால் நோய் பரவலை தடுக்க முடியும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பொதுமக்களுக்கு இலவச அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. மே மற்றும் ஜூன் மாதங்களும் அரிசி ரேஷன் கார்டுகளுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை இலவசமாக வழங்கப்படும் என இவ்வாறு தமிழக முதல்வர் தெரிவிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மின் கட்டணம் செலுத்த 22ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்குது. மே 22ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மின் கட்டணம் செலுத்த மே 21ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின் கட்டணம் செலுத்த மே 6ஆம் தேதி வரை மின்சாரம் வாரியம் அவகாசம் அளித்திருக்குது. மேலும் மின் கட்டண கவுண்டர்கள் வருவதை தவிர்க்கும் வகையில் ஏற்கனவே பயனீட்டாளர்கள் ஆன்லைன் மூலமே பணம் செலுத்த வேண்டும் என மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் ஊரடங்கு மே 17ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்ட இந்த நிலையில் சிங்கிள் ஃபேஸ் மின் கட்டணம் செலுத்த மே 22ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்படுகிறதாக தமிழக மின்சார வாரியம் தெரிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் 10வது வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் கொடுத்துருக்காரு. யார் கொடுத்துருக்காங்கன்னா அமைச்சர் கொடுத்துருக்காரு, செங்கோட்டையன். ஜூன் மாதத்தில் 10வது வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் கொடுத்துருக்காங்க. பின் தேதி அறிவிக்கப்படும். குறைந்த கால அளவிலேயே எக்ஸாம் நடக்கும்ன்ற மாதிரி அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த மாணவர்கள் ஆன்லைன் மூலம் கல்வி தொலைக்காட்சி மூலமும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றன சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் யூடியூப் மூலமாகவும், அப்படி இல்லைன்னா பொதிகை சேனல் மூலமாகவும் கல்வி அந்த பயிற்சிக்கான கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. மாணவர்கள் கூடிய விரைவில் தயாராக இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூன் முதல் வாரத்திற்கான அட்டவணை வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதத்தில் தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதம் இலவச அரிசி, மே 22ஆம் தேதி மின் கட்டணம் செலுத்த கால அவகாசம், ஜூன் மாதம் வந்து முதல் வாரத்தில் தேர்வு அட்டவணை வெளியிடப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க 10th. இதுதான் ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.